ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே இன் கம்ப்யூட்டர் வில்சி நெக்ஸ்ட் டாபிக் ஹெச்டிஎம்எல் ஃபார்மெட்டிங் பிஃபோர் கிளாஸ் விசா அபவுட் ஹெச்டிஎம்எல் எலமெண்ட்ஸ் வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ் ஓகேவா நெஸ்ட் டேக்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் எம்டி டேக்னா என்ன கண்டெய்னர் டேக்னால் என்ன இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் ஹெச்டிஎம்எம்எம்எம்எம்எம்எலோட அட்ரிபியூட்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா அட்ரிபியூட்ஸ் அப்படின்றதுனது எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேக் ஓகேவா டுடே வில்சி ஹெச்டிஎம்எல் ஃபார்மெட்டிங் வி நோ தட் ஃபார்மேட்டிங் வாட் இஸ் ஃபார்மேட்டிங் நம்ம வேர்டில் மைக்ரோசாஃப்ட் வேர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நான் ரொம்ப டார்க்காக காமிக்கணும் அப்படின்னா போல்டு யூஸ் பண்ணுவேன் அது கொஞ்சம் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் அதை காமிக்கணும் அப்படின்னா நம்ம இட்டாலிக் யூஸ் பண்ணியிருப்போம் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறதுக்கு அண்டர்லைன் யூஸ் பண்ணியிருப்போம் ஓகேவா ஸோ அதே தான் இங்கே ஹெச்டிஎம்எல்லையும் யூஸ் பண்ண போகிறோம் இது தவிர இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேவா

ஸோ டெக்ஸ்ட் வெப்பேஜில் எப்படி அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் போல்டு இட்டாலிக் இதெல்லாம் சம் ஆப்ஷன்ஸ் டென் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து வி நமக்கு வந்து இந்த த்ரீ ஆப்ஷன்ஸில் நம்ம ரொம்ப ஃபெமிலியராகவே இருப்போம் ஓகேவா போல்டு டெக்ஸ்ட் எனி திங் தட் அப்பியர்ஸ் வித் இன் பீ டேக் எனி திங் தட் அப்பியர்ஸ் இன் பி டேக் ஓப்பனிங் பி டேக் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறீங்க அப்புறமா வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க சாரி அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணுறீங்க ஓகேவா அப்படின்னா அப்போ வந்து அந்த டிஸ்பிளே இந்த இதுக்குள்ளே டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா போல்டாக இருக்கும் அதாவது ரொம்ப டார்க்காக திக்காக இருக்கும் எனி திங் தட் அப்பியர்ஸ் ஸோ போல்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் பி டேக் யூஸ் பண்ணுவோம் டிஸ்பிளேடு போல்டு ஸோ இங்கே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நமக்கு போல்டாக டிஸ்ப்ளே ஆகும் அதாவது டார்க்காகவும் திக்காகவும் டிஸ்ப்ளே ஆகும் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஹெச்டிஎம்எல் ஹெட்டு டைட்டில் ஹெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பாடி டேக்கு பாடி டேக்கில் பி டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க பி டேகுக்குள்ளே போல்டு அப்படின்ற ஒரு வேர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்புறம் பி டேக்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த சென்டென்ஸில் பி டேக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற வேர்டு மட்டும் நமக்கு அவுட்புட்டில் எப்படி இருக்குது பாருங்கள் திக்காகவும் டார்க்காகவும் இருக்குது இதுதான் வந்துட்டு போல்டு ஓகேவா போல்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஓப் டேக் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இட்டாலிக் டெக்ஸ்ட் எனி திங் தட் அப்பியர்ஸ் வித்தின் டேக் பீ போல்டுக்கு பி டேக் யூஸ் பண்ண மாதிரி இட்டாலிக்கு வந்து நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம் டேக் யூஸ் பண்ண போகிறோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஐ டேக் எலமெண்ட் இஸ் டிஸ்ப்ளேட் இன் இட்டாலி சைஸ்டு இட்டாலி சைஸ்னால் எப்படி இருக்கும் ஸ்லாண்டிங்காக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் மற்ற டெக்ஸ்ட்டை விட இந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக டிஸ்ப்ளே ஆகும் அதுதான் வந்து இட்டாலிக் அதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் ஐ டேக் யூஸ் பண்ணுறோம் ஃபார் பாருங்கள் ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் பாருங்கள் பி பாடி டேக்குள்ள பாருங்கள் பி பி டேக்குள்ள த ஃபாலோயிங் வேர்ட் யூஸஸ் ஐ இட்டாலி சைஸ்டு ஓகேவா ஐ டேக்குள்ளே ஒரு வேர்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்களா அந்த வேர்டு வந்து நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் இட்டாலிக் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும் மற்றதெல்லாம் பாருங்கள் த ஃபாலோயிங் வேர்டு இந்த எக்ஸாம்பிள் அவுட்புட் பாருங்கள் த ஃபாலோயிங் வேர்ட் யூசஸ் ஏ இட்டாலி சைஸ்டு இது மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது நல்லா ஸ்லாண்டிங்காக இருக்குது நம்ம நார்மலாக தான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்காங்க பட் அதனோட ஆன்சர் நமக்கு எப்படி இருக்குது ஸ்லாண்டிங்காக இருக்குது ஓகேவா வேர்டில் எம்எஸ் வேர்டில் இதெல்லாம் நல்லாவே நீங்கள் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு அண்டர்லைன்டு டெக்ஸ்ட் எனி திங் தட் அப்பியர்ஸ் வித் இன் டேக் யூ டேக் அண்ட் க்ளோசிங் டேக் எலிமெண்ட் இஸ் டிஸ்பிளேடு வித் அண்டர்லைன் ஆஸ் ஷோன் பிலோ இதே போலவே தான் யூ டேக் யூஸ் பண்ணோன்னா எந்தெந்த வேர்டுக்கு யூ டேக் யூஸ் பண்ணுறோமோ அந்த வேர்டு வந்து நமக்கு என்ன ஆகும் அண்டர்லைன் ஆகும் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் டேக் இருக்கிற வேர்டு என்னாயிருக்கு அண்டர்லைன் ஆயிருக்கு தெரியுதா இந்த எக்ஸாம்பிளில் அண்டர்லைன் ஆகிருக்கிறது சரியா ஸோ ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டிங்கில் அதாவது நமக்கு இட்டாலிக்காக வேணும்னா டேக் யூஸ் பண்ணும் அண்டர்லைன் பண்ணணும்னா டேக் யூஸ் பண்ணணும் அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா போல்டாக வேணும் அப்படின்னா டேக் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் டெக்ஸ்ட் ஓகேவா ஸ்ட்ரைக் டெக்ஸ்ட் எனிதிங் தட் அப்பியர்ஸ் வித் ஸ்ட்ரைக் இதுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னது ஒரு வேர்டு தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அது வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்காக ஓகேவா எனி திங் தட் அப்பியர்ஸ் வித் ஸ்ட்ரைக் ஓப்பனிங் டேக் அண்ட் ஸ்ட்ரைக் க்ளோசிங் டேக் எலிமெண்ட் டிஸ்பிளேட் வித் ஸ்ட்ரைக் த்ரூ விச் ஈஸ் எ தின் லைன் த்ரூ த டெக்ஸ்ட் ஆஸ் ஷோன் பிலோ ஓகேவா ஏதாச்சும் எனக்கு இந்த வேர்டு வேண்டாம் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய புக்கில் வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது இப்படி தான் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக தப்பாக எழுதி அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இடத்துல அதுக்கு என்ன டெக்ஸ்ட் சாரி அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஸ்ட்ரைக் ஓப்பனிங் டேக்கு அதுக்குள்ளே வர டேக் என்ன ஆகிடும் இந்த மாதிரி பாருங்கள் இந்த அவுட்புட்டில் அந்த லைனுக்கு மேலே ஸ்ட்ரைக் ஆகிடும் ஓகேவா அந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்மால் தின் லைன் டிஸ்ப்ளே ஆகும் அதுதான் வந்துட்டு ஸ்ட்ரைக் எந்த வேர்டு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்துட்டு க்ளோஸ் பண்ண மறக்கக்கூடாது ஓகேவா ஸ்ட்ரைக் இதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் டேகு ஸ்ட்ரைக் ஓகேவா நெக்ஸ்ட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் த கண்டென்ட் ஆஃப் எஸ் எஸ்யூபி ஓப்பன் டேக் எஸ்யூபி க்ளோஸ் டேக் ஓகேவா எலிமெண்ட் இஸ் ரிட்டன் இன் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஓகேவா சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னென்னு பார்க்கலாம் த ஃபாண்ட் சைஸ் யூஸ்ட் இன் ஈஸ் த சேம் சைஸ் ஆஸ் த கேரக்டர்ஸ் சரௌண்டிங் இட் பட் இஸ் டிஸ்பிளேடு ஹாஃப் அ கேரக்டர்ஸ் ஹைட் அபவ் த அதர் கேரக்டர்ஸ் ஓகேவா இதுக்கு வந்து எஸ்யூபி டேக் ஓப்பன் பண்ணி ஏதாவது சம் டெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம வந்து எஸ்யூபி டேகை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் என்ன எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம நார்மலாக இப்போ எழுதுகிற ஒரு வேர்டு நார்மலாக ஒரு வேர்டு எழுதுகிறோம்னா அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து நம்ம ஏ பவர் போடுவோம் இல்லையா ஏ ஸ்கொயர் ஏ பவர் ஃபோர் பவரில் எழுதுகிறோம் இல்லையா ஸோ அந்த பவரில் எழுதுறதுக்கு நாம் என்ன யூஸ் பண்ணலாம் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம் எஸ்யூபி டேக் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் எக்ஸாம்பிளில் அதனோட ஃபாண்ட்டு சைஸ் இப்போ ஏ என்ன ஃபாண்ட்டு சைஸ் இருக்கோ அதே போல் தான் அதுக்கு பவரில் இருக்கிற நம்பருக்கும் அதே ஃபாண்ட் சைஸ் தான் பட் அது எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ கீழே இருக்கிற எழுத்தை விட ஏவை விட ஹாஃப் ஹைட் வந்துட்டு மேலே இருக்கும் ஓகேவா பாருங்கள் வேர்டு யூசர்ஸ் எஸ்யூபி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டு அதுக்கு உள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அந்த டெக்ஸ்ட் வந்து எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு ஃபாண்ட் சைஸ் தான் நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தெரியுது பட் அது எப்படி தெரியுது நமக்கு ப மேலே தெரியுது நம்ம இது மேக்ஸ்லாம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் இல்லைன்னா ஏ பவர் என் இந்த மாதிரி சம் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஏதாச்சும் வெபேஜில் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த சூப்பர் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஏ போட்டு எஸ்யூபி tag open பண்ணி இந்த எண் போட்டு எஸ்யூபி tag close பண்ணிட்டோம் அப்படின்னா ஏக்கு மேல இந்த எண் டிஸ்ப்ளே ஆகும் அதே போல் தான் எல்லாமே சரியா இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு சிஸ்டமில் அப்போ உங்களுக்கு புரியும் நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ட் The content of a sub SUB open tag and close tag between open tag and close tag SUB tag. Element written in subscript. The font size used is the same as the characters surrounding it, but is displayed half a character's height beneath beneath, beneath below or under the other characters. Now maybe superscript can power la potem potomo. அதே போல் இந்த சப்ஸ்கிரிப்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு கீழே போடுவோம் ஓகேவா ஏ ஒன் ஏ டூ இந்த மாதிரி எழுதுறோம் இல்லையா கீழே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த சப்ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏ எஸ்யூபி டேக்குக்குள்ளே இந்த ஒன் அப்படின்னு போட்டு எஸ்யூபி டேகை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும் ஏ ஒன் ஏ டூ இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும் மேக்ஸிமம் இதை வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் கீழே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பீல பாருங்கள் பீ டேக் ஓப்பன் பண்ணிட்டு த ஃபாலோயிங் வேர்ட் யூசர்ஸ் எஸ்யூபி சப்ஸ்கிரிப்ட் அப்படின்ற வேர்டு வந்து நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகிருக்கு கீழே மற்ற வேர்ட்ஸை விட கீழே வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்கு இது உங்களுக்கே தெரியுது இல்லையா பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா கிளியர் ஹெச்டிஎம்எல் ஃபார்மேட்டிங் Okay, we'll see in next class. Thank you. That's all for today, students. Remaining topics we'll see in next class. Thank you.